ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற டனல் மெரெயின் அக்வாரியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா மெரெயின் அக்வாரியம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் உள்ளே இருக்கும், ஃபுட் கோர்ட்ஸ் இருந்தது, நிறைய வகையான கேம்ஸ் இருந்தது, அப்புறம் ஸ்னோ ஷோ, அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸுமே நிறையா இருந்தது. நான் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் ஆகுது, உள்ளே எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, எல்லாமே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த December 22 அன்னைக்கு இந்த எக்ஸிபிஷன் ஓப்பன் ஆகுதுன்னு போர்ட் போட்டிருந்தாங்க. நாங்களும் அன்னைக்கு வந்து பார்த்தோம், ஆனால் அன்றைக்கி ஸ்டார்ட்டே ஆகலை. இன்னமும் உள்ளே நிறைய வேலை இருக்கனால இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த December 29 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸிபிஷனோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ். அதுவும் உங்கள் குழந்தைங்க 3 அடிக்கு கீழே இருந்தாங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. இந்த என்ட்ரி 100 ரூபீஸ்க்குள்ளே எதெல்லாம் அடங்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் அக்வாரியம் அப்புறம் டனல் அக்வாரியம்லாம் வந்து ஃப்ரீ தான், இந்த டிக்கெட் யூஸ் பண்ணியே நம்ம உள்ளே போய்க்கலாம். மற்றபடி உள்ளே இருக்க கேம்ஸுக்கெலாம் வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணிட்டு தான் விளையாட முடியும். இந்த எக்ஸிபிஷனோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் போட்டிருக்காங்க. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனையும் கீழே பிங் பண்ணுறேன், நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இங்கே சைட்லேயே வந்து பார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக நிறைய வண்டி நிறுத்துகிற மாதிரி தான் இருந்தது. பார்க்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவே காருக்கெலாம் வந்து 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எக்ஸிபிஷனோட டைமிங் பார்த்திங்கன்னா ஈவினிங் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எல்லா வீக் டேஸ்லையுமே திறந்து வச்சுருக்காங்க. அதுவே சண்டே மட்டும் மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்து வச்சுருக்காங்க. உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆனோடனே இந்த மாதிரி ஃபோட்டோ பூத்து தான் வச்சுருந்தாங்க. இந்த பாத் ஃபுல்லாகவே நிறையா 3D அனிமல் பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே இந்த இடத்துல லைட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா மீன் தொட்டிகள்லாம் வச்சு அதில் நிறைய வகையான மீன்கள்லாம் விட்டுருந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம தீர்வு திடலில் போட்டிருந்த மாதிரியே தான் இதுவும் இருந்தது, ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஆனால் இந்த தாம்பரம் ரயில்வே கிரவுண்ட் வந்து கொஞ்சம் சின்ன சைஸுன்றனால இங்கே வந்து அதோட குட்டி சைஸாக தான் பண்ணியிருந்தாங்க. தீவு திடலில் போன வாட்டி பண்ணியிருந்த மெரெயின் அக்வாரியமோட வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் போன வாட்டி வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அங்கே தீவு திடலில். ஆனால் இங்கே வந்து ரஷ்ஷுமே ரொம்ப கம்மியாக இருந்தனால நம்மளால் ஈஸியாக வந்து எல்லா மீன்களையும் பார்க்க முடிஞ்சுது. போன வாட்டி அங்கே தீவு திடலெலாம் நம்மளால் அந்த தணல்குள்ளேயே போக முடியல, பயங்கர ரஷ்ஷு, கால் கூட வச்சு நடக்க முடியல, அதுவும் மீனுங்கள்லாம் சுத்தமாக நம்மளால் பார்க்கக்கூட முடியல. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரஷ்ஷெல்லாம் கம்மியாக இருந்தனால நம்மளால் ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அங்கே வந்து டனல் நல்லா பெருசாக போட்டிருந்தாங்க, இங்கே வந்து டனல் ரொம்ப குட்டி சைஸ் தான். இருந்தாலுமே நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது இங்கே லீஷராக. இங்கே இருந்த டேங்க் மீனுங்கள்லாம் நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் இந்த அக்வாரியமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே வந்து ஸ்பேஸில் சூப்பராகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு லைட் எஃபெக்ட்ஸுமே ரொம்ப கரெக்டாகவே அமைச்சிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம டனல் மெரெயின் அக்வாரியம்குள்ளே போகலாம். இந்த டனல் என்ட்ரன்ஸும் அதோட சவருமே ரொம்ப அழகாக ஒரு ஃபாசில் ஃபினிஷில் கொடுத்துருந்தாங்க. இங்கே டனலோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பெரிய மோட்டர் வச்சுருந்தாங்க, நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கான பெரிய மோட்டர் வந்து இங்கே செட்டப் பண்ணியிருந்தாங்க. இந்த டனல்ஸை வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரிச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் குட்டி குட்டி மீனும், போக போக வந்து மீன்களோட சைஸ் வந்து பெருசாகவும் ஆச்சு. அதுவும் லாஸ்ட் டனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மீன்லாம் இருந்தது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து நிறைய குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக மீன்கள் இருந்தது. இப்போ அடுத்த செக்மெண்ட் போகலாம் வாங்க. இந்த டனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்க் ஃபிஷ்ஷஸ், அலிகேட்டர் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க.
டனலோட ஹைட்டுமே வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வசதியான ஒரு ஹைட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. தண்ணியுமே வந்து ரொம்ப கிளியராக இருந்தனால நம்மளால் ஈஸியாக எல்லா மீன்களையும் பார்க்க முடிஞ்சுது, நல்லாவும் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. அதுவும் போன வாட்டி தீவிரத்திடலில் வந்து நம்மளால் ஃபோட்டோஸே எடுக்க முடியல, ரஷ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கன்னு அவங்களே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவ்வளோக்கா ரஷ் இல்லாததுனால நம்மளால் பொறுமையாக பார்க்கவும் முடிஞ்சுது, நல்லா நின்று ஃபோட்டோஸும் எடுக்க முடிஞ்சுது. இந்த டனலில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய மீனாக இருந்தது. அதுவும் இந்த மீன் வந்து பொம்மை மாதிரி அப்படியே இருந்தது. நானும் டச் பண்ணி பார்த்தேன், அதோடய ஐபால்ஸ் மட்டும் மூவ் ஆச்சு, மற்றபடி வந்து அந்த மீன் மூவே ஆகலை, அப்படியே தான் படுத்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒயிட் ஷார்க்குன்னு. இப்போ வந்து நம்ம டனலோட எண்டுக்கு வந்தாச்சு. டனலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா நிறைய வகையான மீன் தொட்டிகள் டிசைன்ஸ் வச்சு நிறைய மீன்கள் விட்டுருந்தாங்க. இங்கே பாருங்கள் சிலிண்டர் ஷேப்பில் மீன் தொட்டி வச்சு இது ஃபுல்லாகவே கோழிகார்ப்பு மீன் விட்டுருந்தாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் செட்டப்பும் அமைச்சிருந்தாங்க. இப்போ வந்து அக்வாரியம் முடிஞ்சிருச்சு, நம்ம வெளியே இருக்க ஸ்டால் செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. இல்லை எனக்கு அக்வாரியம் மட்டும் போதும்னா நம்ம இப்படியே கூட எக்ஸிட் ஆயிடலாம், ஏன்னா இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகிறது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கேம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஸ்பெஷல் ஷோஸ் இருக்கு இல்லையா, இந்த மிரர் ஹவுஸ், ஸ்னோ ஷோ, அந்தலாம் வந்து நம்ம தனித்தனியாக பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருந்த கேம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருந்தது. நான் வந்து எல்லா கேம்ஸுமே தனித்தனியாக என்ன ப்ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏதாவது ஒரு ஷாப்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கு கொஞ்சமாக காமிக்கிறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், மாலுக்கு போனால் கூட விடமாட்டாங்க, இது நிச்சயமாக விளையாண்டு ஆகணும்னு நடம் பிடிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜீப்ஸு, பைக்ஸு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இந்த ரோல் இருந்தது வந்து 3D ஷோ, மிரர் ஷோ, அப்புறம் ஹாரர் ஹவுஸ், ஸ்னோ ஹவுஸ், அதெல்லாம் வந்து இந்த ரோலை வச்சுருந்தாங்க. இதோட என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஹாரர் ஹவுஸ்க்கு பாருங்கள் வெளியவே வந்து டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸு. எனக்கு வந்து பர்சனலாக ஹாரர் ஹவுஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ஏன்னா அவங்க வந்து வெளியவே செம்ம சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த சைட் க்ராஸ் பண்ணி போகும்போதே அந்த சவுண்ட் கேட்டோடனே உள்ளே போகணும்னு தோணும். இங்கே வந்து நிறையா சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஜம்பிங் பவுன்சியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் டிக்கெட் ரேட்டு. கும்பலுமே ரொம்ப கம்மியாக இருந்தனால அவங்க டைம் லிமிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கல. ஸோ குழந்தைங்க உள்ளே போனால் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு வெளியே வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஜெயின்ட் வீலோட டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்.
அதுவும் இந்த கேம் வந்து நம்ம நைட் டைமில் போனோன்னா சூப்பராக இருக்கும். சிட்டி லைட்ஸ்லாம் வந்து மேலே போகும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களை வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இன்னுமே நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் ஓப்பன் ஆகி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே போயிட்டேன். ஸோ இந்த கேம்ஸ்லாம் வந்து இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிக்கிறதோட இன்னமும் நிறைய கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த கேமோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இந்த போர்ட் கேமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் சின்னதாக இருந்தனாலையோ என்னவோ, இல்லை நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜஸில் போனனால என்னவோ, கேம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்து நிறைய கேம்ஸோட பொருள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அது ஒன்று ஒன்றும் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னமும் நிறைய கேம்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த எக்ஸிபிஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஒரு 100 ருபீஸ்க்கு இந்த டனல் அக்வாரியம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக தான் இருந்தது. அதுவும் இந்த மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து குழந்தைங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போனோன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா உள்ளுவுமே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு மீன்களுமே வந்து ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டட்டா பாய்.